வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. நல்ல நூல்களை வாசிச்சு அதை நீங்களும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் உங்க நாவல் ரிவ்யூ சேனல். கென்யாவோட சாவோ பகுதி ஒரு வானம் பார்த்த வறண்ட பிரதேசம். 13,000 கிலோமீட்டருக்கு மேல நீளக்கூடிய ஒரு பகுதி. இந்த வறண்ட நிலத்துல ஒரே நீர் ஆதாரம் இதனுடைய நடுவுல பாயக்கூடிய சாவோ ஆறு. கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டருக்கு நீளமா பாயக்கூடிய ஒரு பெரிய ஆறு. வெயில் காலத்துல பெரும்பாலும் வறண்டே தான் இருக்கும், ஆனா மழை காலத்துல முழு ஆக்ரோஷத்தோட பாய்ஞ்சு பல வெள்ளப்பெருக்கு சம்பவங்களை ஏற்படுத்தி இருக்கு இந்த ஆறு. சோ இந்த கதை ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல கென்யா மட்டும் இல்லாம முழு ஆப்பிரிக்காவே பிரிட்டிஷர்ஸ் வசம் இருந்த காலம் அது. மார்ச் 1898 பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த சாவோ ஆற்றோட குறுக்கில் ஒரு ரயில்வே பாலம் அமைக்க திட்டம் போட்டாங்க. அந்த ரயில்வே பாலம் என்ன அப்படின்னா கென்யாவையும் உகாண்டாவையும் இணைக்கக்கூடிய ரயில்வே பாதை அது. ஸோ திட்டம் எல்லாம் போட்டு நிறைய தொழிலாளர்கள் மோஸ்ட்லி இந்தியன்ஸை தான் வந்து கூலிகளாக அந்த சைட்டில் வேலை பார்க்க கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 5,000 பேருக்கு மேலே இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க, அப்புறம் ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாமே ஒரு மிக்ஸாக இருந்தாங்க. அவங்க தங்கக்கூடிய கேம்ப் மட்டுமே கிட்டத்தட்ட 8 மைல் நீளத்துக்கு பரவி இருந்துச்சு. ஸோ எத்தனை ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கன்னு கணக்கு போட்டு பார்த்துருங்க. ஸோ வேலையெல்லாம் ஆரம்பிச்சு சுமூகமாக போயிட்டு இருந்தா கொஞ்ச நாளைக்குள்ளாவே நைட் ஆனாலே சில ஒர்க்கர்ஸ் வந்து கேம்ப்ல இருந்து காணாம போறது அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்துல பிரிட்டிஷர்ஸ் வந்து இதை பெருசா கண்டுக்கல, ஏன்னா வேலை செய்ய கஷ்டப்பட்டு சில ஒர்க்கர்ஸ் வந்து கிளம்பி போறாங்க, நைட்டா மாயமாயிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரிட்டிஷர்ஸ் வந்து இதை கண்டுக்கல. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஒர்க்கர்ஸே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் வேற வழி இல்லாம ஒரு தேடுதல் பார்ட்டி வந்து அமைச்சாங்க, ஒரு தேடுதல் குழு அமைக்கிறாங்க. ஸோ அந்த தேடுதல் குழு வந்து பக்கத்துல உள்ள கேம்ப் எல்லாத்தையுமே, அந்த கேம்ப் அப்புறம் சுத்தி உள்ள ஏரியா எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது அதுக்கு முந்தின நாள் காணாம போன ஒரு ஒர்க்கருடைய டெட் பாடி வந்து அந்த கேம்புக்கு பக்கத்துல இருந்த ஒரு புதர்ல கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த டெட் பாடியை பார்த்தோன்னே தெரியுது அது வந்து ஒரு சிங்கம் இல்லைன்னா சிறுத்தையோட வேலை அப்படின்னு தெரியுது. ஸோ பிரிட்டிஷர்ஸ் இப்போ அது சிங்கம் அது சிறுத்தையா இருந்தா பரவாயில்ல, ஆனா ஒரு மேன் ஈட்டர் லயனுடைய வேலையா மட்டும் இருக்கக்கூடாது, ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா அது மறுபடியும் அந்த ஃப்ரீக்வெண்ட் அட்டாக் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரே பண்றாங்க. இதுல என்ன ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் அப்படின்னா அப்போ அந்த பிரிட்டிஷ் டீம்ல மேற்பார்வையாளராக இருந்தவங்க எல்லாருமே நிறைய ஆபீசர்ஸ் அப்புறமா இன்ஜினியர்ஸ் தான் இருந்தாங்க, அவங்களுக்கு பாதுகாவலா சில வீரர்கள் தான் இருந்தாங்க. ஸோ இந்த சில வீரர்களால அடிக்கடி அந்த ஒர்க்கர்ஸ் காணாம போறது, அதாவது ஏதோ ஒரு மிருகம் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த அடிக்கடி மிருக அட்டாக்னால ஒர்க்கர்ஸ் காணாம போறது அவங்களால தடுக்க முடியல. ஸோ எல்லாருக்குமே நைட் ஆனாலே ஒரே பயம். ஆபீசர்ஸ் உடனடியே என்ன பண்றாங்க, மேலிடத்துக்கு தகவல் சொல்லி ஒரு திறமையான வேட்டைக்காரர் வேணும்னு சொல்லி அனுப்புறாங்க. ஸோ பிரிட்டிஷ் மேலிடம் லெப்டினன்ட் கலோனலும் திறமையான வேட்டைக்காரரான, அதாவது புலி வேட்டையில பயங்கர திறமையானவரான ஜான் ஹென்ரி பேட்டர்சனை அனுப்புறாங்க. பேட்டர்சன் வந்து எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்றாரு. அவர் ஆராய்ச்சி பண்ணதுலயே கண்டுபிடிச்சிட்டாரு என்ன அப்படின்னா, அது வந்து மேன் ஈட்டர்ஸா மாறின சாவோ லயன்ஸோட வேலைதான்னு தெரிய வருது. சாவோ லயன்ஸ் வந்து மத்த லயன் மாதிரி கிடையாது, அந்த ஆண் சாவோ லயன்ஸ்க்கு வந்து பிடரி மயிர் இருக்காது. ஏன்னா மத்த நம்ம ஆண் லயன் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த பிடரி மயிர் இருக்கும், ஆனா இந்த சாவோ லயன்ஸ்க்கு வந்து பிடரி மயிர் இருக்காது. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அங்க நிலவக்கூடிய அந்த ஹார்ஷ் கிளைமேட்னாலதான் அதுகளுக்கு வந்து அந்த மெயின் அதாவது அந்த பிடரி மயிர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சாவோ லைன்ஸ்ல ஆண் பெண் ரெண்டுமே பார்க்க தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பேட்டர்சனுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய சவால் என்னன்னா, சரி இது வந்து ஒரு மேன் ஈட்டர் லயனா தான் நடக்குது அப்படின்னு தெரியுது, ஆனா எத்தனை சிங்கங்கள் வேட்டையாடுது அப்படின்னு தெரியல. பொதுவாகவே மேன் ஈட்டரா ஒரு லயன் எப்போ மாறும் அப்படின்னா வயசாகி வேட்டையாட முடியாம போகும்போது ஈஸி டார்கெட்டான ஹியூமன்ஸ் அட்டாக் பண்றதுக்காக அது வந்து ஒரு மேன் ஈட்டரா மாறும். அதுவும் ஒரு ஏரியால ஒரு சிங்கம் தான் அப்படி மாறும். ஆனா சாவோல நடந்தது பேட்டர்சனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அது ஒண்ணு இல்ல, ரெண்டு ஆண் சிங்கங்கள் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பா மனுஷங்களை வேட்டையாடுது. ஒரு சிங்கம் மேனேட்டரா மாறினாலே அதை வந்து வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம், இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பா வேட்டையாடுது அப்படிங்கும் போது ஸோ கஷ்டங்கள் இன்னும் அதிகம் அப்படின்னு பேட்டர்சனுக்கு தெரியுது. அதுவும் என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னா, அதுக ரெண்டும் வயசான சிங்கங்கள் இல்ல, இளம் சிங்கங்கள். பேட்டர்சனுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ரொம்ப டேஞ்சரான இதை பிடிக்க கூண்டு வைக்கிறாரு, கேம்பஸ் சுத்தி முள்கள் போடுறாரு, நைட் ஆனாலே தீ மூட்டுறாரு. ஸோ இந்த வேலைகள் எல்லாம் பண்ணும்போது அவர் தங்கியிருந்த கேம்ப்ல கொஞ்ச நாளைக்கு அமைதி நிலவுது. ஸோ இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஸோ இந்த மெஷர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்ததுனால அந்த சிங்கங்கள் வந்து போயிடுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா இந்த சிங்கங்கள்
வேற ஒரு கேம்ப்ல போய் அட்டாக் பண்ணி அங்க மனுஷங்களை அடிச்சு கொண்டு சாப்பிடுது. அங்க இருந்து கம்ப்ளைண்ட் வரும்போது அங்கேயும் இதே மாதிரி பண்றாரு. சோ அப்போ அதுகளும் அதனுடைய அட்டாக் பண்ணனுடைய அட்டாக் பேட்டர்ன் அது வந்து மாத்திக்கிட்டே இருக்கு. சில மாசம் கழிச்சு பேட்டர்சன் இருந்த கேம்புக்கே மறுபடி தாக்குதல் நடத்துது. சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா உச்சகட்டமா ரெண்டு சம்பவங்கள் நடக்குது. அதாவது பேட்டர்சன் இருந்த கேம்ப்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்து, சோ இந்த ஹாஸ்பிட்டல் உள்ளாலே புகுந்து அந்த பேஷியன்ஸ் நிறைய பேரை வந்து சாவடிக்குது. ரெண்டாவது கேம்புக்கு ஒர்க் பார்வையிடுற வந்த அந்த ஏரியா கலெக்டர் அந்த சிங்கங்கள் வந்து தாக்குது. ஆனா அவர் கொல்லப்படல, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த சிங்கங்கள் அட்டாக் பண்ற டைம் பார்த்து கலெக்டருக்கு பதிலா அவருடைய அசிஸ்டன்ட் வந்து குறுக்க புகுந்துடுறாரு. சோ அந்த அசிஸ்டண்ட அதுகள் வந்து அந்த சிங்கங்கள் வந்து கொன்னுடுது. சோ இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுனால நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து கேம்பே காலி பண்ணி போயிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ரயில்வே ஒர்க்கே இந்த ரெண்டு சிங்கங்களால பாதிக்கப்படுது, ஸ்டாப் ஆகுது. பிரிட்டிஷ் மேலிடம் வர இந்த நியூஸ் போகுது. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல கூட இதை டிஸ்கஸ் பண்றாங்க. சோ அப்போ அந்த பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணி பேட்டர்சனுக்கு ஒரு பெரிய வேட்டைக்கார ஒரு டீமே அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 20 பேர் கொண்ட ஒரு வேட்டையாட குழு வந்து பேட்டர்சனுக்கு ஹெல்ப் பண்ண வருது. எப்படியாவது இந்த ரெண்டு சிங்கத்தை சுட்டு வீழ்த்தி அந்த ரயில்வே பாலத்தை முடிக்கணும். இதுதான் ஒரே டாஸ்க். பல முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு, ஆனா எதுவுமே வந்து கை கூடல. அந்த சிங்கங்களுடைய தாக்குதல் ஸ்டைல் தான் பேட்டர்சனை ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. அதாவது ஒரு கேம்ப்ல ரெண்டு சிங்கங்களும் சேர்ந்து போய் அட்டாக் பண்ண முடியும்னா இந்த ரெண்டு சிங்கங்களுமே சேர்ந்து போய் பார்ட்னர்ஷிப்பா போய் அட்டாக் பண்ணி மனுஷங்களை கொல்லுது. இல்ல ஒரு சிங்கம் மட்டும்தான் போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சிங்கம் போய் ஒரு ஆளை அடிச்சு கொன்னு அந்த பாடியை டிராக் பண்ணி அந்த கேம்ப் வெளியே வர இழுத்துட்டு வருது. இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சிங்கம் சேர்ந்து அந்த பாடியை ரெண்டு சிங்கமும் சேர்ந்து அதனுடைய குகை வர கொண்டு போய் அங்க வச்சு அந்த மனுஷனுடைய மிச்சங்களை வந்து சாப்பிடுது. அந்த குகையை கண்டுபிடிக்கிறாங்க பேட்டர்சனுடைய டீம். அந்த கண்டுபிடிச்சப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஏன்னா அந்த குகை முழுக்க மனுஷங்களுடைய எலும்பும் மிச்சங்களா தான் இருந்துச்சு. பேட்டர்சன் அந்த புக்ல என்ன எழுதுறாருன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 100 பீப்புளுடைய போன்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஸோ தேடுதல் வேட்டை வந்து பயங்கரமா நடந்துகிட்டே இருக்கு. தேடுதல் வேட்டை நடந்தாலும் ஒரு பக்கம் ஏதாவது ஒரு கேம்ப்ல ராத்திரி ஒரு ஒன்னு நைட்டோ இல்லைன்னா வேலை பார்க்குற சமயத்திலேயோ ஆட்கள் வந்து காணாம போனது அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. சிங்கங்களும் ஒவ்வொரு டைமா அந்த கேம்ப ஒவ்வொரு கேம்பா மாத்தி மாத்தி தாக்குறாங்க. கடைசியா டிசம்பர் மாசம், அதாவது வேலை ஆரம்பிச்சது மார்ச்ல, டிசம்பர் மாசம் முதல் சிங்கம் வந்து சுடப்படுது. பேட்டர்சன் அண்ட் டீமால முதல் சிங்கம் வந்து சுடப்படுது. பேட்டர்சன் தான் வந்து சுடுறாரு. 9 அடி நீளம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதனுடைய அந்த டெட் பாடியை தூக்கிட்டு வர்றதுக்கே 8 பேர் தேவைப்பட்டுச்சு. இப்போ என்ன ஒரு சிங்கம் தான் இருக்கு, அதுவும் அந்த கேம்புகள்ல சுத்தி டெரர் காட்டிட்டு நிறைய பேரை கொல்லுது. 11வது நாள் கழிச்சு, அதாவது முதல் சிங்கம் இறந்து 11வது நாள் கழிச்சு ரெண்டாவது சிங்கம் பேட்டர்சன் தங்கி இருந்த கேம்புக்கு நைட்டு வேட்டையாட வரும்போது கொல்லப்படுது. மொத்தமா இந்த ரெண்டு சிங்கங்களும் ஹண்ட் பண்ணக்கூடிய மனுஷங்களுடைய எண்ணிக்கை 137. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த ஆட்கள் இந்த மனுஷனுடைய மாமிசத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த ஏரியால உள்ள சிங்கங்களை விட இந்த ரெண்டு சிங்கங்களும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுக ரெண்டும் எப்படி மேனிட்டர்ஸா மாறிச்சு அப்படின்னு சொல்லி இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆராய்ச்சியே நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சாவோல உள்ள அந்த ஒர்க் நடந்த கூட இடம், அதாவது அந்த சாவோ ஆற்று பகுதி வந்து ஒரு ஸ்லேவ் ரூட், அதாவது அடிமைகளை வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு பாதை. இப்போ ஏதாவது அப்படி அடிமைகளை கொண்டு போக போகுது ஏதாவது ஒரு அடிமை வந்து ஏன்னா அது அது வந்து ஒரு வறண்ட பகுதி. ஸோ ஏதாவது ஒரு அடிமை வந்து அதாவது உடம்பு சரியில்லைனாலோ இல்லைன்னா அந்த கிளைமேட்னால விழுந்து இறந்துட்டாப்ல அப்படின்னா அவருடைய டெட் பாடியை வந்து தூக்கிட்டுலாம் போக மாட்டாங்க, அங்கே காக்காக்களுக்கும் கழுகுகளுக்கும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி அந்த இறந்த உடம்பை தின்னு இதுக ரெண்டும் மேனிட்டஸா மாறி இருக்கும்னு முடிவு பண்ணாங்க. ஒரு வழியா ஸோ இந்த ரெண்டு சிங்கங்களையும் வந்து ஹண்ட் பண்ணதுனால மறுபடியும் ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து கேம்புக்கு வந்து இந்த பாலம் வந்து பிப்ரவரி 1891 கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஜே ஹெச் பேட்டர்சன், ஸோ அவர் வந்து ஒரு ஹீரோ லெவல்ல அந்த காலத்துல வந்து பேசப்பட்டாரு. ஸோ அவர் அந்த சிங்கங்களை வேட்டையாடின புக்கை மேன் ஈட்டர்ஸ் ஆஃப் சாவோ அப்படிங்கிற ஒரு டைட்டில வெளியிட்டார். அந்த காலத்துல பேட்டர்சன் ஏற்கனவே ஒரு ஹீரோ ஸ்டேட்டஸ்ல இருந்ததுனால இந்த புக்கும் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் இந்த புக்கை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸும் வர ஆரம்பிச்சு. செம ஹிட்டான அந்த புக்கை நீங்க வந்து வாசிச்சு பாருங்க, நிஜமாவே மிரண்டு போயிருவீங்க. அதாவது இப்படியெல்லாம் சிங்கங்கள் வந்து அட்டாக் பண்ணுமா அப்படின்னு நிறைய விஷயங்கள், எப்படி அந்த சிங்கங்கள் வந்து ரெண்டும் பார்ட்னர்ஷிப்பா சேர்ந்து அட்டாக் பண்ணுது, எப்படி வந்த அது எப்படி வந்து எஸ்கேப் ஆகுது, நைட்டு எப்படி ஒரு சிங்கம் மட்டும் கேம்புக்குள்ள நுழைஞ்சு வருது, அந்த வேலிகள் எல்லாத்தையுமே தாண்டி எப்படி வந்து அட்டாக் பண்ணுது அப்படிங்கறதுடைய அந்த அட்டாக் பேட்டர்னே நமக்கு வந்து ரொம்ப ஒரு பிரமிப்பை கொடுக்கும். ஸோ இந்த சிங்கங்களுடைய அட்டாக் ஸ்டைல் மட்டும் இல்ல, அந்த பாலம் நடக்கும்போது அந்த அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த புக்ல எழுதியிருக்காரு. ஒரு மழைக்காலத்துல அந்த சாவோ நதி வந்து பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இவங்க கேம்ப் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிருது.
ஸோ அதை பற்றியும் எழுதியிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. நீங்கள் முடிஞ்சால் இந்த புக்கை வந்து வாசித்து பாருங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த புக்குடைய லிங்க்கை வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டு சிங்கங்களும் சிக்காகோல உள்ள இலினாய் மியூசியம்ல டிஸ்பிளேல இருக்கு. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.